World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நம்மளுடைய ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாக ஒவ்வொரு மாதமும் நாலாவது சனிக்கிழமை திருச்செங்கோடு ஆயிரம் விஷய மண்டபத்தில் மாதாந்திர கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு 27ஆம் தேதி மாதாந்திர கூட்டம் நடத்த போகிறோம். இந்த கூட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட ஜோதிட ஜாமவான்கள் வித்தியாசமான தலைப்புகளில் நம்ம கருத்தரங்களில் நிறைய கருத்துக்களை நமக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த கருத்தரங்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இலவச வகுப்பு மாதிரியே இருக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த கருத்துங்களை கலந்துக்கிறவங்களுக்கு 100 கோல்டன் பாயிண்ட்ஸ் அடங்கிய ஒரு பிடிஎஃப் புத்தகம் எல்லாருக்குமே உங்களுக்கு மீட்டிங் முடிஞ்சு போகும்போது கையில் கொடுப்போம். அதேமாதிரி தொடர்ந்து இந்த கருத்தரங்கு வரவங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு நூல் நம்ம ஜிபி அஸ்ட்ரோ புக்ஸ் சென்டர் சார்பாக 2 பேருக்கு இலவசமாக கொடுக்கப்படும். இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் நம்மளுடைய கருத்தரங்கில் இருக்குது. பொதுவாக நம்மளுடைய கருத்தரங்கு வரவங்க எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்துட்டு போனால் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்பெஷல் கூட்டு பிரார்த்தனைகள் ஒவ்வொரு மாதமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், உங்கள் வீட்டில் யாருக்காவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், சில கன்ஜிஸ்டி பிரச்சனைகள் இருக்கும், இந்த மாதிரி சில பேர் குழந்தைங்க வந்து எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருப்பாங்க, ஸோ இவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகணும், இந்த மாதிரி பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம மீட்டிங்க்கு தொடர்ந்து வரும்போது அந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கும் போது அவங்களுக்கு அதில் நிறைய சக்ஸஸ் கிடைக்குது. இது நிறைய பேர் அனுபவபூர்வமாக ஒவ்வொரு மீட்டிங்கும் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. இதில் நிறையா ஜோதிட சமூகம் வராங்க, ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் நிறைய பேர் வராங்க. பொதுவாக ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மீட்டிங்கில் கிடைக்கும். ஏன்னா அங்கே வரவங்க எல்லாமே ஜோதிடர்கள். ஜோதிடர்களுடைய பார்வைங்கிறதே ஒரு குரு பார்வை தான். ஸோ உங்களுக்கு குரு பார்வை வேணும்னா நம்முடைய பிரபஞ்சக்குழுடைய கருத்தரங்களை நீங்கள் எல்லாரும் கலந்துக்கோங்க. உங்களுடைய வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஜோதிட பிரபஞ்சக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் இருக்கரம் குப்பி வரவேற்கிறேன். இந்த மீட்டிங்கில் நான் என்ன தலைப்பில் பேச போகிறேன்னா, திதிகளும் வாழ்வியல் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறேன். திதிகள் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த திதிகளுக்கு நிறைய கோவில்கள் இருக்குன்னு நிறைய படிச்சிருப்பீங்க. அதை எப்படி வாழ்வியல் பரிகாரம் மூலமாக சரி பண்ணிக்கலான்னு இதுவரை வெளிவராத தகவலை இந்த மீட்டிங்கில் நான் கொடுக்க போகிறேன். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் அனைவரையும் இருக்கரம் குப்பி மீண்டும் ஒரு முறை வருக வருகனை வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் சனிக்கிழமை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், நான் உங்கள் அன்பு சகோதரி ராஜயோகம் ராஜராஜேஸ்வரி. வருகின்ற சனிக்கிழமை அன்று திருச்செங்கோடு நாடார் திருமண மண்டபத்தில் ஜோதிட பிரபஞ்சக்குழு நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கில் சீன எண் கணிதம் வாஸ்து சாஸ்திரம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். அனைவரும் வந்திருந்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். உங்கள் அஸ்ட்ரோ பிரகாஷ். நம்ம நடக்கக்கூடிய நாளைக்கு 27/5/2023 நம்மளுடைய ஜோதிட பிரபஞ்சங்களுடைய மாத கருத்தரங்கு நடக்குது. அதில் நானும் பேசுகிறேன், நீங்கள் எல்லோரும் வாங்க. சரிங்களா, ஜோதிட பிரபஞ்சங்களுடைய நிர்வாகிகள் அனைவருமே வர்றாங்க, மற்றும் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஆன்லைன் ஸ்டோரிய நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். செல்வ வளத்தை எப்படி பெருக்குவதுன்னு தாந்திரிக பரிகாரங்கள் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அனைவரும் வாங்க. நாளை 1000 வயசு திருமண மகாலில் நம்மளுடைய மாத கருத்தரங்கு நடைபெறுகிறது. வாங்க. நன்றி, வணக்கம். நமஸ்காரம். நான் திதியோகக்கரண ஆராய்ச்சியாளர் மலர்குடி நாமக்கல்லிலிருந்து. வருகின்ற 27/5/2023 அன்று திருச்செங்கோட்டில் 1000 வைசிய திருமண மண்டபத்தில் நமது ஜோதிட பிரபஞ்சக்குழு நடத்தும் 23வது ஜோதிட கருத்தரங்கத்தில் நான் பேச இருக்கும் தலைப்பு லாடம் லப்தை, அதி சூட்சம ரகசியங்களை பற்றி பேச போகிறோம். இந்த கருத்தரங்கத்திற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும், வாழ்க வளமுடன். நான் பட்டக்கோட்டை முருகன் ஜோதிடர்களுக்கு திருமணம் பேசுகிறேன். வருகிறார் 27/5/2023 அன்று திருச்செங்கோட்டில் 1000 வைசிய திருமண மண்டபத்தில் 23வது மாதாந்திர கருத்தரங்கில் சனி பகவானுடைய சூட்சமங்களை பற்றி சொல்ல இருக்கிறேன். சனி பகவான் சுபத்துவம் பெற்றால் என்ன செய்வார், பாவத்துவம் பெற்றால் என்ன செய்வார் என்பதை பேச இருக்கிறேன். மற்றும் சனிபகவானுடைய வரலாறுகள் என்பதை பற்றி பேச இருக்கிறேன்.
சனி பகவான் எங்கே இருந்தால் என்ன நன்மையை செய்வார், எங்கே இருந்தால் என்ன தீமையை செய்வார் என்பதை சொல்ல இருக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் சனி சுபம் சுபத்து கொண்டவில்லை எனில் அவர்களுக்கு மோசமான சூழ்நிலைகளை உருவாக்கும். அதுவே பாவத்துவம் பெற்றிருந்தால், இன்னும் சுபத்துவம் பெற்றிருந்தால் நன்மை பயன். ஆக பாவத்துவம் பெற்றால் பரிகார முறையில் என்ன செய்யலாம் என்பதை சொல்ல இருக்கிறேன். ஆகவே 1000 வைசிய திருமண மண்டலத்திற்கு அனைவரும் மாணவ மாணவியர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிடர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக என பிரபஞ்ச குழுவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் பவித்ரா ரவிச்சந்திரன். மருத்துவமும் ஜாமக்கோல் பிரசன்னமும். ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க, நான் டாக்டருக்கு படிக்க முடியுமா, எனக்கு மருத்துவ படிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மருத்துவர் அப்படின்னாவே யாருன்னா சூரிய பகவான் தான். இப்போ சூரியன் உதயத்தை நோக்கி வருவதும், சூரியன் உச்சமாக இருப்பதும், சூரியன் கவிப்பில் இல்லாமல் இருப்பதும் ஒருவர் மருத்துவ படிப்பு படிப்பதற்கான அமைப்பை சொல்லும். இந்த மாதிரி தகவல்களையும் மருத்துவமும் ஜாமக்கோல் என்ற தலைப்பில் வருகின்ற 27/5/2023 சனிக்கிழமை அன்று திருச்செங்கோட்டில் உள்ள 1000 வைசியர் திருமண மண்டபத்தில் ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தும் 23வது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சியிலிருந்து ஜோதிடர் நந்தகுமார், அஸ்வினி ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 23வது மாதாந்திர கருத்தரங்கம் வரும் சனிக்கிழமை 1000 வைசிய திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த கருத்தரங்கில் வழக்கம் போல் நிறைய ஜோதிடர்கள், ஜோதிட மேதைகள் அனைவரும் பேச இருக்கிறார்கள். இந்த ஜோதிட கருத்தரங்கில் நான் நமது வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை விரட்டக்கூடிய எளிய பரிகாரங்கள் என்ற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். ஆகவே அனைவரும் நேரடியாக வந்து இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் 23வது ஜோதிட கருத்தரங்கம். கருத்தரங்கம் நடைபெறும் நாள் 27/5/2023 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். இடம் 1000 வைசியர் திருமண மண்டபம், திருச்செங்கோடு. மதிய உணவு வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் ஜோதிடர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா பிஇ அவர்கள், சஷ்டி சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம், சென்னை. துணை தலைவர் பிகே அஸ்ட்ரோ, உயர் திரு பிகே திருப்பதி ராஜா அவர்கள், பிகே அஸ்ட்ராலஜி, சென்னை. பொருளாளர் அருள் வாக்கு ஜோதிடர் உயர் திரு எஸ் பிரகாஷ் பிஏ அஸ்ட்ரோ அவர்கள், ஸ்ரீ செந்தூரன் ஜோதிட நிலையம், சென்னை. செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர் திரு முத்துப்பாண்டி எம்காம் டிகாப் பிஜிடிசிஏ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள், கோவில்பட்டி. துணை செயலாளர் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள், முருகன் ஜோதிட நிலையம், பட்டுக்கோட்டை. நிகழ்ச்சி நிரல் காலை 9 மணிக்கு குத்துவிளக்கு ஏற்றுதல். வரவேற்புரை காலை 9:10 முதல் 9:20 வரை. சிறப்பு விருந்தினர் உயர்திரு ராஜேஷ்குமார் அவர்கள், பிஜேபி மேற்கு மாவட்ட தலைவர், நாமக்கல். சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள், கோவை. தலைப்பு வெற்றி தரும் நட்சத்திர குறியீடுகள். அருள்வாக்கு ஜோதிடர் உயர் திரு பிரகாஷ் பிஏ அஸ்ட்ரோ அவர்கள், ஸ்ரீ செந்தூரன் ஜோதிட நிலையம், சென்னை. தலைப்பு செல்வ வளம் செழிக்க எளிய தாந்திரீக பரிகாரங்கள். வாஸ்து ஜோதிடர் உயர் திரு சிவநாதன் அவர்கள், கோதை வாஸ்து நிலையம், தருமபுரி. தலைப்பு வாஸ்துவில் வடகிழக்கு மூலையின் ரகசியங்கள். திதியோக கரண ஆராய்ச்சியாளர் திருமதி மலர்கொடி அவர்கள், நாமக்கல். தலைப்பு இதுவரை வெளிவராத லாடம் லத்தை ரகசிய சூட்சமங்கள். ராஜநிலை வாஸ்து ஆலோசகர் அண்ட் எண்கணித பெயரியல் நாடி ஜோதிடர்
திருமதி ராஜயோகம் ராஜராஜேஸ்வரி அவர்கள். திருச்செங்கோடு. தலைப்பு சீன எண் கணித சிறப்புகள். மதியம் 1:30 முதல் 2:30 வரை உணவு இடைவேளை. மதிய பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள், முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை. தலைப்பு சனி பகவானின் சூட்சமங்கள். ஹோமியோபதி மருத்துவர் அன் ஜோதிடர் திருமதி டாக்டர் பவித்ரா ராமச்சந்திரன் அவர்கள், நாமக்கல். தலைப்பு மருத்துவமும் ஜாமக்கோள் பிரசன்னமும். மருத்துவ ஜோதிடர் உயர்திரு நந்தகுமார் அவர்கள், அஸ்வின் ஜோதிட தாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி. தலைப்பு வீட்டில் தீய சக்தியை விரட்ட எளிய பரிகாரங்கள். நாடி மற்றும் ஜாமக்கோள் பிரசன்ன வித்தகர் உயர்திரு பி கே அஸ்ட்ரோ திருப்பதி ராஜா அவர்கள், பி கே அஸ்ட்ராலஜி சென்னை. தலைப்பு செல்வ வளத்தை ஈர்க்கும் சூட்சம பரிகாரங்கள். கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள், சஷ்டி சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெங்களூர். தலைப்பு திதிகளும் வாழ்வியல் பரிகாரங்களும். தொடர்ந்து நன்றியுரை. ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் செல் நம்பர் 9566837234 9677861886 மற்றும் 9003716416.